வணக்கம். இன்று ஏப்ரல் 4, 2019. மிஸ்டர் சே நியூஸ் வழங்கும் கரூர் மாவட்ட செய்திகளுடன் விக்னேஷ். கரூர் மாவட்டத்தில் மாதிரி வாக்குப்பதிவு நடத்திய அதிகாரிகள் வாக்களிப்பது குறித்து பொதுமக்களுக்கு விளக்கம் அளித்துள்ளனர். கரூர் மாவட்டத்தில் உள்ள 4 சட்டமன்ற தொகுதிகளிலும் வாக்குப்பதிவு எந்திரங்கள் பிரித்து அனுப்பப்பட்டுள்ளனர். ஜகதாபில் மோட்டார் சைக்கிள் மீது லாரி மோதி விபத்தில் பெண் தொழிலாளி பரிதாபமாக இறந்துள்ளார். அவரது தந்தை படுகாயம் அடைந்துள்ளனர். தமிழகம் முழுவதும் பேருந்து நிலையங்கள் உள்ளிட்ட பொதுமக்கள் அதிகம் கூடும் இடங்களில் சுகாதாரமான இலவச கழிப்பறை வசதியை ஏற்படுத்த உத்தரவிட கோரிய வழக்கில் மத்திய மாநில அரசுகள் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. 2019 மக்களவைத் தேர்தலில் உடல் உழைப்பு கட்டுமான தொழிலாளர்கள் காங்கிரஸ் வேட்பாளருக்கு ஆதரவு அளிப்பது என கரூரில் நடைபெற்ற கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டனர். கரூர் மாவட்டத்தில் சேரன் பொறியியல் கல்லூரி நடத்தும் முதலாம் ஆண்டு கிரிக்கெட் போட்டி சேரன் விளையாட்டுத் திடலில் நடைபெற உள்ளது. 5/4/2019, 6/4/2019 வெள்ளி மற்றும் சனிக்கிழமைகளில் நடைபெற உள்ளது. 11ஆம் 12ஆம் வகுப்பு பள்ளி மாணவர்கள் தங்களது அடையாள அட்டையுடன் பங்கு பெறலாம். வெற்றி பெறும் மாணவர்களுக்கு கோப்பை ரொக்க பரிசும் வழங்கப்படும். கரூர் மாவட்டத்தின் இன்று அதிகபட்ச வெப்பநிலையாக 39 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலையாக 26 டிகிரி செல்சியஸ் ஆகவும் காணப்படும். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. தினமும் உங்களது மாவட்ட செய்திகளை வாட்ஸ்அப் மூலம் உங்கள் மொபைலில் தெரிந்து கொள்ள 9442879388 என்ற எண்ணிற்கு உங்கள் மாவட்டத்தின் பெயரை வாட்ஸ்அப் மூலம் அனுப்புங்கள். மேலும் உங்கள் மாவட்ட முக்கிய நிகழ்வுகள், செய்திகள், விளம்பரங்கள் எங்களது தினசரி செய்திகளில் இடம்பெற வாட்ஸ்அப் மற்றும் news@mrjnews.com என்ற இமெயில் மூலம் எங்களுக்கு அனுப்பி ஆதரவு தாருங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்களது www.mrchenews.com என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள். நன்றி. வணக்கம்.